இந்திராணி, நான் உனக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இப்போது அவ்வாறு நடக்காது. தேவராஜா இந்திரா, இனி நீ கவலையின்றி சொர்க்கம் செல்வாய். அங்கு சென்று விருத்ராசுரனை நண்பனாக்கிக் கொள்வாய். பிரபு, நான் நினைக்கிறேன் தேவராஜன் இந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கம் கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காது. தேவராஜன் சொர்க்கத்தை இழப்பதிலும் கூட தடையேதும் இருக்கவில்லையே தாயே. நாராயண நாராயண. சொர்க்கத்தை இழந்து அவன் இங்கும் அங்கும் அலைகிறான். அலைந்து என்ன செய்கின்றான்? மும்மூர்த்திகளுக்கும் இடையூறு செய்கின்றான். என்னையும் கூட சொல்லைப்படுத்துகின்றான். ஆனால் முடிவின் அவனது லட்சியம் என்னவோ நிறைவேறி விடுகிறது. ஸ்ரீஹரி விஷ்ணு அன்னை ஏதோ கூறினார்களே? தேவலட்சுமி, என்னால் இப்போது கூற இயலாது. தேவராஜன் இந்திரனுக்கு மீண்டும் சொர்க்கம் எப்போது கிடைக்கும் என்று? ஆனால் ஒன்று நிச்சயமாக கூற முடியும், விருத்ராசுரனுக்கு பிறகு சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் தேவராஜன் இந்திரன் அமரப்போவதில்லை. அப்போது ஸ்வர்க்கத்தின் அதிபதி யாராக இருப்பார்? ஸ்ரீஹரி, தாங்கள் இதை கூறி எனது ஆவலை அதிகமாக்கிவிட்டீர்கள். நாரதா, எதிர்காலத்தை பற்றி கூறுவது எனது வசம் இல்லை, குறிப்புணர்த்தத்தான் முடியும். இப்போது பூலோகத்தில் புண்ணியம் செய்த ஒருவன் சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் அமர்வான். அவன் பூவுடலுடன் சொர்க்கம் செல்லும் வரத்தை பெற்றவன். யார் அந்த புண்ணியவான் பூலோகவாசி? பூ உடலுடன் சொர்க்கம் செல்லும் வரம் பெற்றவன் யார்? யார்? கேள்விகளே கேட்கும் உனது குணம் எப்போது மாறும் நாரதா? பூலோகம் செல், நீ அதையும் அறிந்து கொள்வாய், அந்த மாமனிதனையும் சந்திப்பாய். பூலோகத்தில் இப்போது மாமனிதனை இல்லையே பிரபு. நீதான் மூன்று லோகத்தையும் சுற்றி வருகிறாயே, ஆச்சரியம்தான். இருந்தாலும் அந்த தர்மசீல மனிதரை, பரம சிவபக்தரை, நகுஷனை கண்டதில்லையா? நகுஷனா? அந்த புண்ணியவான் நகுஷனா? பரம சிவபக்தர், நேர்மை தவறா அரசர், மகாராஜா நகுஷர், மகாராஜா நகுஷர், மகாராஜா நகுஷர், மகாராஜா நகுஷர். சிவாய ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. எனது பிரியமான மக்களே, அரசு அதிகாரிகளே, இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களே மற்றும் பெரியோர்களே, அனைவரும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வரவேற்பையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாராஜா நகுஷர் வாழ்க! மகாராஜா நகுஷர் வாழ்க! மகாராஜா நகுஷர் வாழ்க! எப்படி இருக்கிறாய் நண்பனே? மகாராஜா, எல்லாம் தங்கள் கருணைதான் மகாராஜா. கருணையை பொழிபவன் அந்த பரம்பொருள் சிவசங்கரன் தான். கூறுங்கள் அமைச்சரே, நாட்டில் அனைவரும் நலம்தானே? நாட்டின் அரசரானவர் தர்மசீலராக நேர்மை அன்புடன் இருக்கும்போது அங்கு எப்பொழுதும் நன்மையே நடக்கும் மகாராஜா. அரசனின் அரசனாக இருப்பவன் இறைவன் பரமேஸ்வரன் தான். நடப்பது அனைத்தும் அவன் இச்சைப்படிதான் நடக்கிறது. நாட்டின் நடப்பு என்ன அமைச்சர் அலிகுப்தரே? குரு நாட்டின் மக்கள் தர்மத்தையும் சிவபக்தியையும் தவறாது கடைபிடிக்கிறார்கள். நாட்டின் நதிக்கரைகளில், மலைகளில், இன்னும் பல இடங்களில் சிவாலயங்கள் கட்டப்படுகின்றன. அனைவரும் நலமாக உள்ளனர் மகாராஜா. தலைமை அமைச்சரே, எனது வாழ்வின் லட்சியம் ஒன்றே ஒன்றுதான், தர்மம் மற்றும் நீதி வழுவாமல் மக்களை ஆட்சி செய்வது, மக்களுக்கு சுகம் அனைத்தையும் அளிப்பது. நாராயண நாராயண. அதனால்தான் இந்த மனித உடலுடன் சொர்க்கம் செல்லும் அருள் இருக்கிறது மகாராஜா நகுஷா. எனது பாக்கியம், எனது பாக்கியம்தான் தேவரிஷி நாரதர் வந்துள்ளார்.
தங்களது தரிசனம் கொண்டு நான் தன்யனாகிவிட்டேன். தேவரிஷி நாரதரே, தாங்கள் வாழ்க வாழ்க. தேவரிஷி நாரதர் வாழ்க, தேவரிஷி நாரதர் வாழ்க, தேவரிஷி நாரதர் வாழ்க. பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு உன்னை மிகவும் புகழ்ந்து கூறினார். நீ மனித உடலுடன் சொர்க்கம் செல்வாய் என்றும் குறிப்பு நடத்தினார். இப்போது இந்த உடலுடன் சொர்க்கம் செல்வதற்கு தயாராக இரு. என்ன ஆயிற்று மகாராஜா, ஏன் இந்த வருத்தம்? அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக பூலோகவாசிகள் உயிரை விடக்கூட தயங்க மாட்டார்களே. அங்கு செல்ல வாய்ப்பிருந்தும் கூட நீ ஏன் வருத்தம் கொண்டாய்? சொர்க்கத்தின் சுகம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தேவரிஷி. சொர்க்கத்தில் இருப்பவர்கள் தர்மம் விடுத்து கழித்து சுயநலத்தால் கர்வம் பிடித்தவர் ஆகிவிடுவர். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஆனால் இப்போது உனது அதிர்ஷ்டம் உனது தலையில் எழுதப்பட்டு விட்டதே. பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சொற்கள் பொய்யாக இருக்க முடியாது. நான் இங்கு உனக்கு வாழ்த்துக்கள் கூறத்தான் வந்தேன். இனி நான் சென்று வருகிறேன். நாராயண நாராயண மகாராஜா நகுஷர் வாழ்க. பூமி பாதாளம் போன்ற இடங்களில் கூட கண்டுபிடிக்க முடியவில்லையா? அவன் பெரும் மாயாவி, எங்கும் அவனை காண முடியவில்லை மன்னரே. நான் அவனை பல இடங்களில் தேடி தேடி அழுத்து விட்டேன். ஒருவேளை அவன் என்னை கண்டதும் மறைந்து கொள்கிறானோ? சொர்க்கத்தின் வேந்தர் விருத்ராசுரன் வாழ்க! சொர்க்கத்தின் வேந்தர் விருத்ராசுரன் வாழ்க! வாழ்த்துக்கு பிறகு கூற வேண்டியதை கூறுங்கள். தேவராஜா, இவர்தான் தேவகுரு பிரகஸ்பதி. தேவர்களுடைய குருவா? கூட அவரது சிஷ்யன் பர்வதன். குரு சிஷ்யனை நான் என்ன செய்வது? எனக்கு தேவை இந்திரன். சொர்க்கத்தின் குருவையும் சிஷ்யனையும் இழுத்து வந்துள்ளீர்கள். எனக்கு சொர்க்கத்தின் ராஜா தேவை. சொர்க்கத்தின் ராஜா மட்டும் தேவை, தேவராஜன் இந்திரன். சொர்க்காதிபதியே, சொர்க்கத்தின் குருவான இந்த பிரகஸ்பதி தான் இந்திரனையும் இந்திராணியையும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினார். இந்திரன் எங்கென்று இவரே அறிவார். என்னை இவ்வாறு பார்க்காதே விருத்ராசுரா. எனக்கு இந்திரனை பற்றி எதுவுமே தெரியாது. நானே இந்திரனிடம் கோரினேன், துவேஷ்ட ரிஷியை அவமதிக்காதே என்றேன். இருந்தும் எனது சொற்களை ஏற்கவில்லை. அதற்கான விளைவை இப்போது அவன் அனுபவிக்கிறார். எனது குருதேவர் உண்மையைத்தான் கூறுகிறார். இவர் இந்திரன் செய்த தகாத செயல்கள் அனைத்தையும் விடாது எதிர்த்து வந்துள்ளார். ஜெய ஜெய பிரம்மதேவா. விருத்ராசுரா, நீ அரக்கன் இல்லை, யாகபுத்திரன். ரிஷி துவேஷ்டரின் யாகத்தின் பலனாக தோன்றியவன். உன்னிடம் எங்களுக்கு பகைமை ஏதும் கிடையாது. நீயும் கூட எங்களிடம் பகைமை பாராட்டக்கூடாது. நாங்கள் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறோம். நீ குற்றமற்றவர்களை கொடுமை செய்யாதே விருத்ராசுரா. தேவகுரு பிரகஸ்பதி, தங்கள் பேச்சால் மிக மகிழ்ந்தேன். நான் தங்கள் கருத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். வீரர்களே, தேவகுரு பிரகஸ்பதியையும் சிஷ்யனையும் விடுதலை செய்யுங்கள். நீங்கள் சொர்க்கத்தின் குருவானதால் தாங்கள் எனக்கும் குருதான். தாங்கள் கூறும் அறிவுரைக்கு எப்போதும் மதிப்பளிப்பேன். சொர்க்கத்தின் அதிபதியான விருத்ராசுரன் வாழ்க! விருத்ராசுரா, 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 விருத்ராசுரா! நீ எங்கு சென்று விட்டாய் நண்பனே? இந்த இந்திரன் தனது பகைமை, தன்னுடைய கர்வம், தன்னுடைய அந்தஸ்தை விடுத்து உன்னை அணைத்துக் கொள்ள விரும்புகிறான் நண்பா. உன்னை கட்டி அணைத்துக் கொள்ள விரும்புகிறான். என்னை அணைத்துக் கொள் நண்பனே, என்னை கட்டி அணைத்துக் கொள். யாகதந்தை துவேஷ்டருக்கு எதிராக நடந்த கொடுமைகள் அனைத்திற்கும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் விருத்ராசுரா. என்னை மன்னித்து விடு நண்பனே, என்னை மன்னித்து விடு. நீ எனக்கு அளித்த தண்டனைக்கு நான் தகுதியானவன் தான், நான் குற்றவாளியே தான். விருத்ராசுரா, நடந்தது அனைத்தையும் மறந்துவிடு நண்பனே, மறந்துவிடு. வா, என்னை உனது நண்பனாக ஏற்றுக்கொள். விருத்ராசுரா, என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள். வா. நான் உன்னிடம் வேறு எதுவும் கூற விரும்பவில்லை நண்பா. என்னை உனது நண்பனாக ஏற்றுக்கொண்டு விடு. என்ன செய்வது? இப்போது நான் பெரும் இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டேன். இவனை நண்பனாக்கி கொள்வதா வேண்டாமா? விருத்ராசுரா, இந்த அரியணைக்கு உரியவன் நீ ஒருவன் தான். இனி இந்த அரியணைக்கு நான் சொந்தம் கொண்டாட விரும்பவில்லை. இதில் அமர உரிமையுள்ளவன் நீ ஒருவன் தான்.
எனக்கு உனது நட்பு மட்டும்தான் தேவை நண்பனே, உனது நட்பு மட்டும்தான் தேவை. இப்போது என்னிடம் யாகத்தந்தை மீது செய்த கொடுமைக்காக மன்னிப்பு கேட்டாய், ஆகையால் பழிவாங்கும் உணர்வு இனிமேல் இருக்காது நண்பா இந்திரா. இனி எனக்கு உன்னிடம் எந்த பகைமையும் இல்லை. இப்போது நீ என்னுடைய நண்பன், வா நண்பனே, சொர்க்கத்தின் அரியணையில் நாம் இருவரும் அமர்வோம். வா நண்பனே. ஹே சர்வேஸ்வரி, ஹே பரமேஸ்வரி, ஹே ஜெகதீஸ்வரி, அகிலாண்ட நாயகியே, நீங்கள் வாழ்க. விருத்ராசுரனை எனக்கு வரமாக அளித்து இந்த பக்தனுக்கு மிகவும் அருளி உள்ளீர்கள் தாயே. அன்னை பவானி, தங்கள் அருளினால் தான் எனது இதயத்தில் எரிந்து வந்த பழுவாங்கும் எண்ணத்திற்கு அமைதி கிடைத்தது. விருத்ராசுரன் இந்திரனை தோற்கடித்து அவனை சொர்க்கத்திலிருந்து விரட்டி அரியணை அற்றவனாக்கி விட்டான். துஷ்ட இந்திரனுக்கு அவன் செய்த தீமைகளுக்கான தண்டனை கிடைத்து விட்டது தாயே. நாராயண நாராயண. வணக்கம் ரிஷி துவேஷ்டரே. ஓஹோ, தேவ ரிஷி நாரதரா, வாருங்கள், எனது ஆசிரமத்திற்கு தாங்கள் வர வேண்டும். தாங்கள் ஏதாவது விசேஷ செய்தியுடன் வந்துள்ளீர்களோ? செய்தி அல்ல ரிஷியே, துன்பத்துடன் வந்துள்ளேன். துன்பமா? என்ன துன்பம் ரிஷியே? தங்களது தவம் சிறந்த சித்திகள் இவ்வாறு அவமதிக்கப்பட்டதை நான் இதற்கு முன் கண்டதே இல்லை. தெளிவாக கூறுங்கள் ரிஷியே. இதைவிட தெளிவாக எவ்வாறு கூறுவது ரிஷியே? கூறுவதற்கு எனக்கு வருத்தம்தான். வலிமை பொருந்திய விருத்ராசுரனை வரவழைத்த பிறகும் கூட தங்களது மன விருப்பம் நிறைவேறவில்லையே. தேவரிஷி, தாங்கள் இன்னும் தங்களது எண்ணத்தை தெளிவாக வெளிப்படுத்தவே இல்லை. நான் சந்தேகிக்கிறேன், தாங்கள் இந்திரனுக்கு பரிந்து கொண்டு என்னை அவமானப்படுத்த வந்துள்ளீர்களா? நாராயண நாராயண. தேவேந்திரனுக்கு பரிந்து கொண்டு இங்கு வந்து தங்களை அவமானப்படுத்துவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? இந்த காரியத்தை தங்களது பிரிய யாகபுத்திரன் விருத்ராசுரன் அங்கே சொர்க்கத்தில் தேவராஜன் இந்திரனுடன் நட்பு கொண்டு செய்துவிட்டாரே. நாராயண நாராயண. இன்னொன்றையும் அறிந்து கொள்ளுங்கள், நான் இப்பொழுது இங்கே தேவராஜனுக்காக அல்ல, உங்கள் பக்கமாக பேசுகிறேன். என்ன, விருத்ராசுரன் இந்திரனுடன் நட்பு கொண்டானா? ஆம், அவன் அவ்வாறு செய்துவிட்டதால் தங்களது எண்ணம் இடறவில்லையே. இல்லை, இது உண்மை இல்லை, இது நடக்காது. அவ்வாறு நடந்து விட்டதே ரிஷியே. பொய், இது நடக்காது. எனது விருத்ராசுரன் எனது எதிரி இந்திரனுடன் நட்பாக இருக்கவே முடியாது. இவ்வாறு எண்ணிக்கொண்டு இங்கே ஏமர்ந்திருங்கள். அங்கு அங்கு. நாராயண நாராயண. உண்மைக்கு சாட்சி தேவை என்றால் தாங்கள் பெற்ற சித்திகள் மூலமாக தாங்கள் தங்கள் யாககுண்டத்தில் நடப்பவைகளை கண்கூடாக காணுங்கள். தேவராஜன் இந்திரனும் தங்களது பிரிய மகன் விருத்ராசுரனும் சொர்க்கத்தில் நட்பாக இருப்பதை காணுங்களேன். யாககுண்டமே, காட்சியடி, விருத்ராசுரன் எங்கு என்ன செய்கிறான்? நாராயண நாராயண. கண்கூடாக கண்டீர்களா? இப்போதாவது நான் கூறிய வார்த்தைகளை நம்புகிறீர்களா? இவர்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். இப்போது நம்பிக்கை வந்ததா? எனது எண்ணம் தங்களை எச்சரிப்பது மட்டும்தான், அதை நான் செய்து விட்டேன், இப்போது செல்கிறேன். யாகபுத்ரா விருத்ராசுரா. விரைவில் எனது ஆசிரமத்திற்கு வா. யாகபுத்ரா விருத்ராசுரா.
வணக்கம் தந்தையே. ஆணையிடுங்கள், எதற்காக என்னை அழைத்தீர்கள்? ருத்ராசுரா, எனது யாக புத்திரனான நீ எனது எதிரி இந்திரனுடன் நட்பு கொண்டதில் உனக்கு வெட்கமாக இல்லையா? உனது யாக தந்தையின் தலத்தை அவமதிப்பதில் சிறிதும் வருத்தமாக இல்லையா? கூறு. நட்பில் என்ன வெட்கம் யாக தந்தையே? இந்திரன் வருத்தப்பட்டுதான் என்னிடம் மன்னிப்பு கோரினான். அந்த இந்திரன் தானே நட்புக்கரம் நீட்டிய போது பகைமை பாராட்டுவதில் என்ன அர்த்தம் தந்தையே? பகைமையின் முடிவு இருவழிகளில் ஏற்படுகிறது. பழி வாங்குவதிலோ அல்லது மன்னிப்பு கோருவதாலோ நட்புணர்வாலோ. இங்கு இரண்டும் நடந்துள்ளது. அவனை சொர்க்கத்திலிருந்து விரட்டி நாம் பழி வாங்கியிருக்கிறோம். அவனுக்கு மன்னிப்பு வழங்கி நட்பையும் ஏற்படுத்திக் கொண்டோம். மகனே, நட்பின் வசப்பட்டு ஒருவேளை நீ அவனை மன்னித்திருக்கலாம். ஆனால் அவன் மன்னிப்பிற்கு தகுதியற்றவன். தந்திரமான கவடன் தனது பலவீனத்தை உன்னிடமிருந்து மறைக்க சந்தர்ப்பவாதியாகி மன்னிப்பு கேட்கலாம். அவன் கேட்ட மன்னிப்பு அவனது மனதிலிருந்து தோன்றியதல்ல மகனே, அது பலவீனத்தால் தந்திரத்தால் தோன்றியது. ஆகையால் நான் உன்னை மீண்டும் எச்சரிக்கிறேன். இந்திரன் கவடன் நட்பு என்ற நாடகமாடி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன்னை தாக்க எள்ளளவும் தயங்க மாட்டான். உனது நன்மை என்னவெனில் எனது சொற்களை கேட்டு இந்திரனின் நட்பை விட்டுவிடு. அவனை உடனே சொர்க்கத்திலிருந்து விரட்டு. இல்லையாக தந்தையே, அவ்வாறு இல்லை. இந்திரன் உண்மையான நண்பன் தான். அவனது மனதில் கபடம் இருந்தால் அவன் எனக்கு எதிராக சதி செய்து சொர்க்கத்தின் அரியணையை மீண்டும் பறித்திருப்பான். அவன் அவ்வாறு செய்யவில்லை. இதுவரை செய்யவில்லை, இனி அவன் செய்வான். இல்லையாக தந்தையே, அவ்வாறு செய்யவே மாட்டான். அப்போது நீ அவனிடம் நட்பை முறித்துக் கொள்ள மாட்டாயா? சொல். இல்லையாக தந்தையே, அவனது நட்பை முறித்துக் கொள்வது என்னால் முடியாது. நான் கூறுவதை கேள் மகனே. என்னால் முடியாது மகனே. இந்திரனின் நட்பு உனக்கு என்றும் நன்மை அளிக்காது, உன்னை அழித்து விடும். தாயே, தாயே சக்தி, நான் இவருக்கு எவ்வாறு எடுத்துரைப்பது? துஷ்ட இந்திரனின் சதி திட்டத்தில் இருந்து எவ்வாறு காப்பாற்றுவது? எனக்கு வழி கூறுங்கள் தாயே, எனக்கு வழி கூறுங்கள். சொர்க்கத்தின் அதிபதி வித்ராசுரன் வாழ்க, தேவராஜன் இந்திரன் வாழ்க, சொர்க்காதிபதி வித்ராசுரன் வாழ்க. நாங்கள் சொர்க்கத்தின் மன்னனின் முன் நாட்டியமாடி மகிழ்விப்பதற்காக இந்த அரசவைக்கு வந்துள்ளோம். முதலில் நீங்கள் ஒரு விஷயம் கூறுங்கள். எனது நெருங்கிய நண்பன் தேவராஜன் இந்திரன் எங்கே? அவன் இல்லாமல் எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. யாகபுத்திரரே, இந்திரன் தங்களுக்கு செய்தி அனுப்பியுள்ளார். அவர் விரைவில் வந்து விடுவார். செய்தி அனுப்பியுள்ளானா? அவன் நேரடியாக கூறி சென்றிருக்கலாமே. எனது நட்பை விடவும் மிகப்பெரிய காரியம் என்ன இருக்கிறது? எதற்காக சென்றான் கூறுங்கள், கூறுங்கள். திஷ்ய பர்வதா, என்ன விஷயம்? ஏன் இந்த வருத்தம்? என்ன கூறுவது குருதேவா? இன்று எனது பெரிய நண்பன் நாரதனின் நினைவு என்னை வாட்டுகிறது. திடீரென்று அவன் நினைவு வந்துவிட்டது. அவ்வாறு என்றால் அவனை தேடிக்கொண்டு செல். அவனை எங்கு தேடுவது? நாரதனோ விஷ்ணுலோகம், பிரம்மலோகம், கைலாயம், ஆகாயம் எங்கெல்லாமோ சுற்றி கொண்டு இருக்கிறான். அதோடு எனக்கு அனுமதி இல்லாத இடங்களில் அவனை தேடி நான் எவ்வாறு செல்ல முடியும்? தயவு செய்து தாங்களே ஒரு வழி கூறுங்களேன் குருதேவா. பிரிய பர்வதா,
உனது நட்பின் ஈர்ப்பு மிகவும் சக்தியானது. நாரதனை இங்கு இழுத்து வருகிறது. இப்போது உங்கள் சந்திப்பு விரைவில் நடக்கும். ஜெய ஜெய பிரம்மதேவா. வணக்கம் தேவகுரு. நலம் உண்டாகட்டும். எப்பொழுது நலம் உண்டாகும் தேவகுரு? அதாவது என்னுடைய கருத்து என்னவெனில், எனது சுவாமி என்றும் விருத்ராசுரனின் நண்பராக இருந்து ஸ்வர்க்கத்தின் ராஜா என்ற பட்டத்தை இழந்து விடுவாரா? வணக்கம் தேவகுரு. நலம் உண்டாகட்டும் தேவகுரு. தேவராஜன் எச்சரிக்கை அடையாத வரையிலும் எமக்கு நன்மையே ஏற்படாது. அவன் விருத்ராசுரனின் நட்பின் வசப்பட்டு தனது மதிப்பை கூட இழந்து விட்டான். நாங்கள் விருத்ராசுரனை வாழ்த்தி வாழ்த்தி மிகவும் களைத்து விட்டோம் தேவகுரு. வழி ஒன்று கூறுங்கள், தேவராஜனுக்கு அறிவுரை கூறுங்கள். அவன் விருத்ராசுரனை அடித்துவிட்டு மீண்டும் தேவலோகத்தில் தனது ஆட்சியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் தேவகுரு. விருத்ராசுரனை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல வாயுதேவா, அது மிக கடினமானது. நடக்க முடியாதது அல்லவே, கடினமாக வேண்டுமானால் இருக்கலாம். நாங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை விட அது கடினமாக இருக்க முடியாதே. விருத்ராசுரனை அழிப்பதனால் வரும் விளைவு பயங்கரமாக இருக்கலாம். தேவராஜனுக்கு துன்பமும் வரலாம். அதாவது நிலைமை மாறவே மாறாதா தேவகுரு? தேவகுரு, நான் எப்படிப்பட்ட துன்பத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். பிறகு ஏன் தயக்கம் தேவராஜா? பிறகு விருத்ராசுரனின் நட்பை விட்டொழிக்கும் வழியை எனக்கு கூறுங்கள். தேவராஜா, நட்பை ஏற்படுத்திக் கொள்ளத்தான் நாம் காரணங்களை தேட வேண்டும். ஆனால் நட்பை முறித்துக் கொள்ள சரியான காரணம் தேவையில்லை. எனக்கு நம்பிக்கையுள்ளது வர்ணதேவா, நான் கூறுவதை கேள். தேவர்கள், தேவகுரு, இந்திராணியின் பாதுகாப்பிற்காக நானும் விருத்ராசுரனிடம் நட்பாக இருப்பதைப் போல நடிக்க வேண்டியிருக்கிறது. உங்கள் அனைவரது பாதுகாப்பையும் விடுத்து நான் அவனிடம் பகைமை பாராட்டினால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். நாராயண நாராயண. ரிஷித்வேஷ்டர் கூறியது உண்மைதான். என்ன கூறினார்? அதாவது விருத்ராசுரனுடன் நட்பு இல்லை, நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்றார். நீ அவனை எதிர்த்து சதித்திட்டம் போடுகிறாய் என்றார். தங்களுக்கு தெரியாதா தேவரிஷி, இதை தவிர வேறு மார்க்கமே புலப்படவில்லை. நான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அறிவுரைப்படி அவனிடம் நட்பு கொண்டேன். ஆனால் இந்த நட்பால் எனக்கும் தேவர்களுக்கும் எந்த லாபமும் ஏற்படவில்லை. இந்த நிலைமையினால் நாங்கள் மிகவும் வருந்திக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று யோசிக்கிறோம். உன்னுடைய நிலைமை, துக்கம், வாதம் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டாலும் தேவராஜா, ஒன்றை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நண்பனுக்கே நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது உனக்கு எப்போதும் துன்பத்தை அளிக்கக்கூடியது. என் நண்பா பர்வதா, நான் உன்னை காணத்தான் இங்கு வந்தேன். வா, வேறிடம் சென்று நம் விஷயங்களை பரிமாறிக்கொள்வோம். வா. ஜெய ஜெய பிரம்மதேவா. தேவகுரு, தாங்கள் இப்போதுதானே கூறினீர்கள் விருத்ராசுரனை அழிப்பது என்பது கடினம் என்று. அது ஏன் என்று கூறுங்களேன், அதற்கான வழியையும் கூறுங்கள். இந்திராணி, பிரம்மதேவர் விருத்ராசுரனுக்கு வரமளித்த போது அவனது அழிவை பற்றியும் நிச்சயம் யோசித்து இருப்பாள். பிரம்மதேவர் தேவர்களின் நலம் நாடுபவர். நீ அவரிடம் கேள். என்ன கேட்பது? அதாவது விருத்ராசுரனின் அழிவு எப்படி ஏற்படும்? இனி தங்களின் அறிவுரைப்படித்தான் செயல்பட வேண்டும் தேவகுரு. இனிமேலும் தேவராஜா, இதற்கு முன்னர் என் அறிவுரைப்படி செயல்பட்டிருந்தால் நிலைமை துன்பமாக அல்ல, நன்மையாக இருந்திருக்கும். நான் அறிவேன். இப்போது தங்களிடம் ஒரு வேண்டுகோள் உள்ளது. என்ன? நாங்கள் தங்கள் தலைமையில் பிரம்மலோகம் செல்ல வேண்டும். ஆமாம் தேவகுரு, நாங்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும். வா தேவராஜா. சொர்க்கத்திற்கு வந்துள்ள துன்பத்தை போக்க வேண்டிதான் தங்கள் முன் வந்துள்ளோம் பிரம்மதேவரே. நான் அறிவேன், என் மூலம் வரத்தை பெற்றவன் உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பான். அதற்காக நீங்களும் என்னை காண வந்துள்ளோம் பிரம்மதேவரே. தங்களை அணுகாவிடில் வேறு எவரை அணுகுவது?
அரக்கர்களுக்கு வரம் கொடுக்க கூடாது என்று கூற எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லையே. துன்பத்திலிருந்தும் விடுபட முடியாது, தங்களையும் கட்டுப்படுத்த இயலாது. நாங்கள் இதற்கான தீர்வைத்தான் விரும்புகிறோம் பிரம்மதேவரே, வழி கேட்க விரும்புகிறோம். தாங்கள் எந்த அரக்கனுக்கு வரமளித்தீர்களோ அவனது அழிவிற்கான வழி தங்களை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. தேவகுரு பிரகஸ்பதி, நான் படைப்புகளை ஏற்படுத்துபவன், ஆகையால் ஒருவன் அழிவை பற்றி கூறுவது எனக்கு சிறிதும் அழகல்ல. அப்படியென்றால் விருத்ராசுரனின் அழிவு ஏற்படாமல் இந்த பிரச்சனை எவ்வாறு தீரும் பிரம்மதேவரே? இந்த கேள்வியில் மறைந்திருக்கும் உண்மையை நான் நன்கு அறிவேன். சக்தி உபாசகர் துவேஷ்டர் உன்னிடம் பகைமை பாராட்டிய காரணத்தினால் சொர்க்கத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமையை இப்போது போக்கி வைப்பது மிகவும் அவசியமாகிறது, அதுவும் விரைவில். பிரம்மதேவா, என் செயலுக்கு நான் வருந்துகிறேன். என்னை அதிகம் பேசும்படி வற்புறுத்தாதே தேவராஜா. பல தீமைகளை செய்து அதற்காக பலமுறை வருந்தியுள்ளாய், இருந்தும் கூட மறுபடி தீமைகளையே செய்கிறாய். ஏன் அவ்வாறு செய்கிறாய்? கீழ்த்தரமான பிராணி அவ்வாறு செய்தால் அதற்காக நமக்கு ஆச்சரியம் ஏற்படாது. நியாய நீதியை பற்றியும் பேச வேண்டாம். ஆனால் தேவர்களின் ராஜா சொர்க்காதிபதி இவ்வாறு செய்தால் அது மிகவும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று. பிரம்மதேவா, எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருப்பேன். பிரம்மதேவரே, ஆபத்தான நிலைமையிலிருந்து தோன்றிய கசப்பான உண்மைகளை தேவராஜன் புரிந்து கொண்டான். இனி இவன் எவ்வாறாவது விருத்ராசுரனிடமிருந்து சொர்க்கத்தை காக்க வேண்டும். சொர்க்கத்தில் அவர் இருப்பது எவரும் விரும்பவில்லை. ஆம் பிரம்மதேவரே, விருத்ராசுரன் சொர்க்கத்தில் என்றென்றைக்குமே அமர்ந்து ஆட்சி செய்ய முடியாதல்லவா? பிரம்மதேவா, படைப்பை ஏற்படுத்தும் பொழுது தாங்களே ஒரு விதியை ஏற்படுத்தினீர்கள், சொர்க்கத்தில் என்றென்றும் தேவர்கள் ஆட்சி இருக்கும் என்று. அவ்வாறுதான் நடக்கும் தேவராஜா. தாங்கள் வழி ஒன்று கூறினால் அவ்வாறே நடக்கும் பிரம்மதேவா. கேள் தேவராஜா, விருத்தாசுரனுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி அவனுடைய அழிவிற்கு கடினமான வழியை தேட வேண்டும். அந்த வழிதான் என்ன பிரம்மதேவரே? ஒரு புதிய வஜ்ராயுதம் தயாரிக்கப்பட வேண்டும். வஜ்ராயுதமா? ஆம். உன்னுடைய வஜ்ராயுதம் திரிசரனை கொன்றபோது நாசமடைந்தது, இப்போது புதிய வஜ்ராயுதம் தேவை தேவராஜா. ஆனால் அது எங்கிருந்து கிடைக்கும் பிரம்மதேவா? அது இறைவன் சிவனின் அருளை பெற்ற ஒரு பெரிய மாமுனிவரின் அஸ்தியிலிருந்து தான் உனக்கு கிடைக்க பெற வேண்டும். அந்த மாமுனிவர் யார் பிரம்மதேவரே? சிவனின் பரம பக்தர் மாமுனிவர் ததீச்சி, விரைவிலேயே தோன்றியிருக்கும் ருத்ராவதாரமான பிப்லாதனின் தந்தையாக போகிறார். உங்களது துன்பம் விலக அனைவரும் மகரிஷி ததீச்சியை சென்று சரணடையுங்கள். தேவாதி தேவா, மகாதேவா, ஹே கைலாசநாதனே, ஹே சிவசங்கரா, என் மனைவி சுவேச்சலா பல காலமாக தனக்கு ஒரு குழந்தை வேண்டி தங்களை ஆராதனை செய்கிறாள். தங்கள் வரம் விரைவில் பலிக்க வேண்டும் இறைவா. தங்களை போன்ற ஒரு மகனை அளித்து இவளது விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். ஓம் நமஸ் சிவாய், 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 ஓம் நம 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 சிவாய். ஏந்திரி தேவி சுவேச்சனா, இறைவன் சிவன் உனது ஆராதனையை ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி இனி விரைவில் நீ ருத்ர அவதார மகனுக்கு தாயாகி விடுவாய்.
இறைவன் பரம்பொருள் எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். எனது வாழ்வு சிறப்படைந்தது. ஜெய ஜெய் சங்கரா, தங்கள் அருளை பெற்று நான் பேறு பெற்றேன்.